ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த டீன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போமாக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா பாடப்படுகிற பாடல்கள் செய்தியின் வேலை ஒவ்வொரு பகுதிகளையும் ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக நீர் மகிமைப்படுவீராக உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்திலே இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அவங்க வரையது ஒரு பேப்பர்ல வரையிறது மத்த சில அட்டையில வரையிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அது பார்க்கனா அதுவே அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா இயேசுப்பாவோட கரத்துல அவர் நம்மளை வரைந்து வைத்து நம்மளை அழகு பார்க்கிறவர்னா அது எவ்வளவு விசேஷமான காரியம் இந்த காரியத்திலே சந்தோஷப்படுறவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து வைராக்கியமாய் இந்த பாடலை பாடி உள்ளங்கைகளில் என்னை வரைந்தீர் காத்து வருபவரே உம்மை போற்றி பாடுவேன் உம்மை துதித்து பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் துதிக்கு பாத்திரரே என்று சொல்லி துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக உள்ளங்கைகளில் என்னை வரைந்து காத்து வருபவரே உள்ளங்கைகளில் என்னை வரைந்து காத்து வருபவரே சொல்லுவோம் உள்ளங்கைகளில் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து காத்து வருபவரே உள்ளங்கைகளில் என்னை வரைந்து காத்து வருபவரே உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே உம்மை துதித்து பாடுவே துதிக்கு பாத்திரரே உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே உம்மை துதித்து பாடுவே துதிக்கு பாத்திரரே சிங்கத்தின் வாய்களை கட்டியவர் யூதாவின் சிங்கமே பாடுவோம் சிங்கத்தின் வாய்களை கட்டியவர் யூதாவின் சிங்கமே செங்கடலை பிளந்திட்டவர் சீயோனின் தேவனே செங்கடலை பிளந்திட்டவர் சீயோனின் தேவனே உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே உம்மை துதித்து பாடுவே துதிக்கு பாத்திர அவரை உயர்த்துவோ உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே இயேசுவே உம்மை துதித்து பாடுவே துதிக்கு பாத்திரரே லாசரை எழுப்பினீரே மரணத்தை வென்றவரே மரித்த லாசரை எழுப்பினீரே மரணத்தை வென்றவரே கருணையா கருணையா எனக்காய் கலங்கினீரே கிருபையின் தேவனே கருணையா எனக்காய் கலங்கினீரே கிருபையின் தேவனே உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே உம்மை துதித்து பாடுவே துதிக்கு பாத்திரரே உம்மை போற்றி பாடுவே உற்சாகத்தோடு பாடுவோமா உம்மை புகழ்ந்து நன்மைகள் ஏராளமே அவைகளை எண்ணி பார்த்தால் அவைகள் என்றென்றவைகள் பாடுவே துதிக்கு உம்மை போற்றி பாடுவேன் உம்மை போற்றி பாடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே ஹல்லேலூயா உம்மை துதித்து துதிக்கு பாத்திரரே
பாத்திரரே உம்மை போற்றுகிறோம் அப்பா மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உம்மை போற்றி அப்படி கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை நோக்கி எங்கள் அழுகுரலை கேட்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா எங்களுக்காய் பலியானீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்காய் ரத்தம் சிந்தி மரித்தீரே அப்பா எங்களுக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே அப்பா நமக்காய் அவர் வெற்றி சிறந்தார் நமக்காய் அவர் மரித்தார் அவர் செய்த தியாகத்துக்கு ஈடாக இந்த உலகத்திலே எந்த மனிதனும் தியாகம் செலுத்த முடியாது அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர் செழுந்த தேவனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக ஹல்லேலூயா 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 மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா ஓ ரமண ஷெட்டேரி மன்னதரா இயேசுவே மக்கா எழுந்து பிரகாசிக்கிற அக்கினி தீபமா எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி ஜபத்தோடு அவரை உயர்த்துவோமா ஓ ஹல்லேலூயா துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா கம்பீர சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா என்னை பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் எரிய செய்தி எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ சொல்லுவோம் எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை அர்ப்பணித்து சொல்லும் எரிந்து கொண்டிருப்பே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை போதுமே உமக்காய் ஓ என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே
வைராக்கியத்தோடு பாடுற ஒரு விசை கூட புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களில் உரக தரம செட்டிரே ஒப்புடுத்து புத்தி உள்ள ஆராதனை செலுத்த எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் மாத்திரம் சொல்றவங்க மாத்திரம் இந்த
இந்த பாடலை பாடி நம் ஆராதனையை நாம் நிறைவு செய்வோமா. இயேசுவே உம் பாதத்தில் என்னை நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்லி உம் பாதத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம் பாதத்தில் என்னை நான் அர்ப்பணித்தேன். இயேசுவே உம் பாதத்தில் என்னை நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே. உங்களை சந்திப்பதில், இந்த ஜெபநேரத்தை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாளிலும் ஆமாம் ஒரு சில காரியத்தை ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பதில் தர நல்லவராக இருக்கிறார். சுவாசம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். இதனால் முதலாவதாக வாலிபர்கள், அவங்களுடைய நண்பர்கள், நண்பர்கள் வட்டாரம் நல்ல ஒரு ஹெல்தியான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு அமையணும். அதுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஏனென்றால் வசனத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians 15:33 இப்படியாக வாசிக்கிறோம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இங்கிலீஷில் வாசிச்சதுன்னா டோன்ட் பி மிஸ்லெட், பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். இந்த பேட் கம்பெனி, ஆகாத சம்பாஷணை நம்மளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அதனால் நம்மளை சுற்றிலும் எப்பொழுது நல்ல நண்பர்கள் நம்ம இருக்கும்படியாக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம நண்பர்களை சூஸ் பண்ணும்போது நல்ல நண்பர்களாக நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம நல்ல நண்பனாக நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்ம இருக்க நண்பர்களாக நம்ம இருக்கணும். 1 Thessalonians 5:11 இப்படியா வாசிக்கிறோம். நீங்கள் செய்கிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி வைராக்கியம் உண்டாகும்படி செய்யுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த நாளிலும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்பொழுதும் என்கரேஜ் பண்ணணும், தேற்றணும். அவங்க பக்தி வைராக்கியம் உண்டாகும்படியாக நம்ம நல்ல ஒரு நண்பர்களாய் பிறருக்கு நம்ம காணப்படணும். ரெண்டு காரியத்துக்கு, முதல்ல சூஸிங் எ குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளணும், நம்மளை சுற்றி குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக அவங்கள என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக அவங்கள வளர்க்கணும். இதற்கு கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாகவும், நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு கிடைக்கும்படியாகவும்
विश्वास कीव जीविक अदरिया तिग कत्र बलपुर शबिक्रा तीम विलकोल अबिक्रोन क्रिस्तव कोई सृष्टिया पलिंद पलय कार्यों मेलोंगी अकमारबिक्रम नाक्षी जीविक येसुवे बलपड़ें ताती अर्पणिक्रोम येसु क्रिस्तव नाम जब ना அத கடைசியாக நம்ம செய்திகளை வாசித்து கொண்டிருக்கோம் கேட்டு கொண்டிருக்கிறோம். சென்னையில் சென்னை மாநகரில் பெரிய வெள்ளம், மழை வெள்ளம். மழை பெய்ந்தாலே அங்கே பெரிய வெள்ளமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பெரிய மழை பெய்ந்தால் அங்கே மக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்கன்னு சுட்டமாக பார்த்து கொண்டே இருக்கிற அந்த வெள்ளக்கூட செபிக்கலாம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாகவும் இனிமேல் இந்த பெரிய சேதம் பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தரே சென்னை மாநகரை பாதுகாத்து கொள்ளும்படியாக இதற்கு நல்ல ஒரு முடிவு காலம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்படியாக பெரிய மழை வந்தாலும் அந்த இந்த பாதிப்பு வராதபடி கர்த்தரே பாதுகாத்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு சொல்யூஷனை கர்த்தர் தரும்படியாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மூலமாக நல்ல அதிகாரிகள் மூலமாக இதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யும்படியாக நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக எல்லா வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரப்பா ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேலையிலப்பா சென்னைக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே, சென்னையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ மழையினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே நீங்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகர் வீடுகளில் அப்பா தண்ணீர் இருக்கிறதப்பா சொந்தகப்பனே, இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா சொந்தகப்பனே, எல்லாவற்றையும் இயேசுவே நீங்கள் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க தேவையெல்லாம் சந்தித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்கென்று பிரயாசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் நீங்கள் பலப்படுத்துங்க, தேற்றுங்கப்பா. அந்த ஜனங்களை விடுவிக்க பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ இனி எந்த நிலைமையப்பா சென்னைக்கு வராதபடிக்கு, என்ன மழை வந்தாலும் அப்பா எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு இயேசுவே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்குரியதான எல்லா ஏற்பாடும் செய்ய அப்போ அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு அப்பா நீங்கள் அப்பா நல்ல ஞானத்தை கதை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்போ நீங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தர போறமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபம் பெற நல்ல பிதாவே.
இந்த குறிப்புகளை வைத்து ஜெபிங்க கர்த்தர் நிச்சயமா ஜெபத்தை கேட்டு பதில் தர நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட வேத வசனத்தை தியானிக்கும் முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்ள இன்று கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த டீன் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே அநேக வேத சத்தியங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் விசேஷமாக இஸ்ரவேலன் என்றால் என்ன, இஸ்ரவேலன் கூடிய 8 தகுதிகளை குறித்தும் 9 ஆசிர்வாதங்களை குறித்தும் கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு உபதேசங்களாக கற்பித்து வருகிறார். போன செய்தியிலே தேவ ஆராதனை என்ற தலைப்பிலே அநேக செய்திகளை நாம் படித்தோம். அதில் ஆபேல் கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்தினபடினாலே அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். நமக்கு பார்க்கும் பொழுது மேன்மையானது என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கென்று உகந்ததை நாம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். இன்றும் அடுத்த ஆசீர்வாதமான அந்த நியாய பிரமாணத்தை குறித்து இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆராதனைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக வேத சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் அன்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதிலே நாம் கலாத்தியர் 5:6 நாம் வாசிக்கும் பொழுது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ அந்த பலியானது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ நாமளும் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது, அதாவது ஆராதனைன்ற பொழுது, அந்த 4 காரியங்களை நாம் மனதில் வைக்கணும். முதலாவது எகிப்தை விட்டு நாம் கடந்து வரணும். இரண்டாவது வனாந்தரத்தின் வழியாக நடத்தப்பட வேண்டும். மூன்றாவது அந்த சீனாய் மலையின் அனுபவம் நமக்கு வர வேண்டும். 5வது பலி செலுத்த வேண்டும். அந்த பலியானது மேன்மையான தலையீற்று முதற்பலனை கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும். அந்த தலையீற்று என்று சொல்வது மேன்மையில் பிரதானம் என்றும் வல்லமை மிகுந்ததாயும் இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரமாணங்கள் நமக்கு கற்பிக்கிறது. அப்போது நம்ம கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது, தாழ்மை சிந்தையோடு நாம் வரும்பொழுது, நிச்சயமாகவே அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். இன்று நம்முடைய வேத தியானத்துக்கென்று 2 வேத பகுதிகளை வாசிக்கலாம். முதலாவதாக ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரரும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நியாய பிரமாணம் என்ற தலைப்பிலே தேவன் இன்று நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்னொரு வேத பகுதி 2 Corinthians 3:3 வாசிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாயிருக்கிறீர்கள் என்றும், வெளியரங்கமாயிருக்கிறது, அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை வாங்கும்படியாக 7 மோசே ஏறினான் என்று சொல்லி யாத்திரையாகமும் 19:16 முழுமையான வேத வசனங்களை நாம் அறிகிறோம். நியாய பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 பிரமாணங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. 31 யாத்திரையாகமும் 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ இந்த மோசையினுடைய அந்த அனுபவங்களை அறிந்திருக்கிறோம். இந்த நியாய பிரமாணத்தை பெறும்படியாக 7 சீனாய் மலையிலே மோசை கடந்து செல்லும் பொழுது அந்த நியாய பிரமாண பலகைகளை பெற்று கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் விக்கிரக ஆராதனையை பார்த்த உடனே மோசை என்ன செய்கிறார், அதை உடைத்து விடுகிறார். இப்போது விரலினால் எழுதினார். கர்த்தர் தம்முடைய விரலினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணம்,
விரலினால் கர்த்தர் எதிலே எழுதினார் என்று சொல்லி நாம் மூன்று அனுபவங்களை வாசிக்கிறோம். ஒன்று நாம் பார்க்கும் பொழுது மேனே மேனே தெக்கே லுபாசின், அது நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை தன்னுடைய விரலினால் கர்த்தர் எழுதினார். அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது விபச்சாரத்தினால் அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை தேவனிடத்திலே கொண்டு வரும் பொழுது தன்னுடைய விரலினால் அந்த கீழே எழுதி கொண்டிருக்கிற அனுபவங்களை நாம் வாசிக்கிறோம். மூன்று அனுபவங்கள் தேவன் விரலினால் எழுதினார் என்று சொல்லி வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறை அவர்கள் நியாய பிரமாணத்தை பெற்று கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திரையாகும் 34:1 கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இந்த வார்த்தைகளை அவைகளில் நான் எழுதுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது முறை நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசன பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் அந்த வார்த்தைகள், அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய உயர்ந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது. நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை மறவாதபடிக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள நீ எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி உபாகமம் 8:11 அவர் சொல்லுகிறார். அப்போது பிற்காலத்திலே அந்த நியாய பிரமாணம், அதில் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் எதெல்லாம் வைத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம், அதுக்கப்புறம் இரண்டு கற்பலகைகளில் அந்த 10 பிரமாணங்கள், இந்த மூன்றையும். இதை குறித்து நாம் யாத்திரையாகமும் 25:16-21 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக, கிருபாசனத்தின் பெட்டியின் மீது வைக்கும் பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யாத்திரையாகமத்தினுடைய 26 நாம் பார்க்கும் பொழுது, நீ இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அதே உங்களுக்கு விரோதமான ஒரு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி இந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் அந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளாக உள்ளடக்கி கலாத்தியரின் புஸ்தகம் 5:14 கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் சொல்கிற கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அந்த நியாய பிரமாணம் என்ன போதிக்கிறது? புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி அந்த ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறதான அந்த அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் அன்பின் ஆழங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்றும் கூட இந்த நியாய பிரமாணத்தினுடைய அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம கற்றுக் கொடுப்பார். ஏசாயா 42:21 கடைசி பகுதியிலே வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வேதத்தினுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் முக்கியத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதை ஒரு அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஓசியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 8:6 என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு அனுபவங்களின்படி நியாய பிரமாணத்தினுடைய அனுபவங்கள் என்ன என்று சொன்னால், 2 Cor 3:3 வாசிக்கிறோம், நீங்கள் எங்கள் ஊழியத்தில் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறபடினால் வெளியரங்கரமாக இருக்கிறது, அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களையா சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நியாய பிரமாணமானது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியலை. அதுக்காக தான் ஆவியின் பிரமாணம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அப்போது நிர்பந்தமான சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது நம்ம விரும்பி அந்த காரியத்தை நம்ம வந்து செய்கிறதில்லை. ஆனாலும் நம்ம வந்து அதை இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்பித்தாலும் மறுபடியும் அதை நம்ம செய்யும் பொழுது அது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்மை தள்ளப்படுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணமானது ஒரு மனுஷனை நிர்பந்தமான, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நிர்பந்தமான மனிதன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்கிற அனுபவத்தை நாம் பார்க்கலாம். இப்போ நம்முடைய இருதயமானது சதையான இருதயமாக மாற வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டின் அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ 4 வகையான பிரமாணம், புதிய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் என்ற அனுபவங்களை நம்ம வந்து இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது
ஆவியின் பிரமாணம், இரண்டாவது அன்பின் பிரமாணம், மூன்றாவது ராஜரீக பிரமாணம், நான்காவது கிறிஸ்துவின் பிரமாணம். ரோமர் 8:2 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியின் பிரமாணம், அதாவது மாம்சத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம் நிறைவேற்ற முடியாது. கர்த்தராகிய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் என்ன செய்கிறார், ஆவியின் அச்சாரமாக இருந்து எபேசியர் புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவரே நமக்கு ஆவியின் அச்சாரமாக இருக்கிறார். காட் சீல்ஸ் த வேர்ட் இன்சைட் அ ஹார்ட். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களின் ஆழங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், வைக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் கர்த்தர் நம்மை கை கொள்ளும்படியாக செய்கிறார். அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தமான தேவனுடைய ஆலயமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இதைத்தான் ரோமர் 8:2 நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது நாம் பார்த்தோம் அன்பின் பிரமாணம் என்று சொல்லி. மார்க்கு 12:30-31 உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னால், இந்த இரண்டாவது பிரமாணத்தை குறித்து நாம் வாசித்தோம் இல்லை, கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இப்போ நம் ஒவ்வொருவரும் நாம் இந்த காலங்கள் கடைசியாக இருக்கிற சூழ்நிலையிலே அன்பு தனித்து போம் என்றதான வார்த்தையின்படி உலகம் எங்கிலும் அன்பு என்றதான வார்த்தையை நம்ம தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நான் இன்று சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, நாம் தேவனை முழு இதயத்தோடு அன்பு கூறணும். நான் அதே போல் பிறனிடத்திலும் அந்த அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்பதே அந்த பிரமாணம் நமக்கு கற்பிக்கிற ஒரு சத்தியமாகும். அடுத்தபடியாக ராஜரிக பிரமாணம் என்ன, யாக்கோப்பு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்புக்கு எந்த அளவுக்கு வேதம் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் என்று சொல்லி ஒரு அதிகாரம் முழுவதுமாக அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பில்லாத மனுஷன் தேவனை அறியான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார். உலகத்தினுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய ஜீவனையே கர்த்தர் பலியாக செலுத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிலே அன்பு கூறும் பொழுது அந்த ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம். கடைசியாக கலாத்தியர் 6:2 நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தீர்க்க வேண்டும். இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்பது எதை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அநேகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே நம்மை சூழ்ந்து எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சுயநலமாக நமக்காக ஜெபிக்காதபடிக்கு உலகத்திலே ஆத்தும பாரத்தோடு பிறருக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த 4 பிரமாணங்களை நாம் மனதில் வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ளாய் இருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். முதலாவது ஆவியின் பிரமாணம், இரண்டாவது அன்பின் பிரமாணம், மூன்றாவது ராஜரீக பிரமாணம், நான்காவது கிறிஸ்துவின் பிரமாணம் ஆகிய ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இன்று நாம் ஒரு வேளை நேரடியாக போய் அந்த காரியங்களை அன்பை வெளிப்படுத்த முடியலைன்னு சொன்னாலும், நாம் ஆத்ம பாரத்தோடு இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நாம் இருக்கிற இடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கண்களை நீரூற்றுகளாய் மாற்றும் என்று சொன்ன தீர்க்கதரிசியைப் போல இருக்கிற இடத்திலே ஆத்ம பாரத்தோடு அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நியாய பிரமாணம் உங்களுடையதே என்றதான இந்த வேத சத்தியத்தின் ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்று நாம் கற்றுக் கொடுத்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை அடுத்த வார செய்தியிலே நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமேன்.
अड़ वारे केतर उ आशीर्वदिपारा आमीन।